Hello friends, இன்னைக்கு சிக்னேச்சர் அப்படிங்கற ஒரு ரெஸ்டாரன்ட் தான் போறோம். இந்த ரெஸ்டாரன்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜுரோங் ஈஸ்ட் எம்ஆர்டி ஸ்டேஷன் பக்கத்துல விஷன் எக்ஸ்சேஞ்ச் ஒரு ஆபீஸ் பில்டிங் இருக்கு. அதுல செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. வாங்க இந்த ரெஸ்டாரன்ட்க்கு போலாம். அங்க என்னென்ன சாப்பாடுலாம் இருக்கு, எதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலா டேஸ்டா இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த கடையில் வந்து கிரில் சிக்கன் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம அதை ஆர்டர் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குதுன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ரெஸ்டாரண்ட் உள்ளே வந்து மொத்தமே மூணு ஃபேமிலி, அதாவது மூணு டேபிள் தான் இருக்குது. மீதியெல்லாம் வெளியே போட்டிருக்காங்க. நாங்கள் சாட்டர்டே மத்தியானம் சாப்பிட வந்திருக்கோம். ஆனால் வந்து வேறு பெருசாக க்ரௌடு இல்லை. அவங்க வந்து நைட்டு ரொம்ப க்ரௌடாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா பட்டர்னா ஓகே, சீஸ் நான், பட்டர்னா, பட்டர்னா ஓகே, சீஸ் நான், பட்டர் நான், கார்லிக் நான், எல்லாமே ஈவனாக இருக்குது ஒரே மாதிரி. இது வந்து செட்டிநாடு சிக்கன் மசாலா. ஸ்பைசியாக இருக்கா? ஓகே, ஸ்பைசஸ் ஆ, செட்டிநாடுனாலே அந்த மசாலா தான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். மசாலா பொருட்கள்லாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிருப்பாங்க அந்த குழம்புல. ஸோ அது ஃபுல்ஃபில் பண்ணுது நம்மளை. வெரி குட். நான் வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக ஃப்ளப்பியாக இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இது கொஞ்சம் நார்மலாக இருக்குது. சீஸ் நான், பட்டர் நான், கார்லிக் நான் எல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் பெரிய வித்தியாசமே இல்லை. எல்லாம் தின்னாக இருக்குது.
சிக்கன் பிரியாணி எடுத்துங்க. கரெக்டாக எடுக்க முடியுமா? பிரியாணி எப்படி இருக்கு? ஸ்பெஷல் கிரில் சிக்கன், அது வந்து நல்லா கட் பண்ணி பிளேட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஃபிஷ் எதில் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? இது இந்த கிரேவியா? கிரேவி கிரில் சிக்கன், பிளேன் கிரில் சிக்கன் சொல்கிறாரு. நம்ம நிறைய ரெஸ்டாரண்ட்டில் வந்து தந்தூரி பிளேட்டர், அதுக்கப்புறம் சிக்கன் அப்படின்னு நிறைய வெரைட்டி சாப்பிட்டு பார்த்துருக்கோம். ஆனால் கிரில் சிக்கன் வந்து இந்தியன் டேஸ்ட்டில் வந்து நான் சாப்பிட்டது கிடையாது. இது வந்து நான் வந்து சாப்பிட்டுட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா ஜூஸியாக டெண்டராக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். சிக்கன் தம் பிரியாணி வந்து வேறு லெவல். அதாவது நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணி அதை வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய டெலிவரி போயிட்டே இருக்குது. அப்புறம் செட்டிநாடு சிக்கன் கிரேவி வந்து நல்லா வந்து இந்த மசாலா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டு குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த நானோட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம், பிரியாணியோட எதுவாக இருந்தாலும் நல்ல ஒரு காம்பினேஷனில் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. அவங்க வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் டாப்அப் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க. நீங்கள் இதே ரெஸ்டாரண்ட்டில் வேறு என்ன ஸ்பெஷல் சாப்பாடு நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அது உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு கமெண்ட்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிட வர்றவங்களுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜ் இல்லாமல் நமக்கு தள்ளுபடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு அதிலே வந்து நல்ல காசு சேவிங் ஆயிடுது. கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்களும் போய் சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.